நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு என்பது ஏதோ தனித்த இயக்கத்தோட வரலாறோ தனிப்பட்ட மனிதருடைய வரலாறோ கிடையாது. 2000 ஆண்டுகளா அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஒரு இனம் சுயமரியாதை உணர்வோடு எப்படி போராடி மேலே வந்து இன்றைக்கு உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு போராட்ட வரலாறு. அதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு, அதுதான் நம்முடைய வரலாறு. அதனாலதான் அடக்குமுறை எந்த வடிவத்தில் வந்தாலும் நாம எதிர்க்கிறோம், சமத்துவம் பேசுறோம். இந்த விழிப்புணர்வு நமக்கு அதிகமாக தேவை. அதிகமாக தேவைங்கிற காரணத்தால் தான் இந்த கல்வியை நாம் கற்றாக வேண்டும். அப்படித்தான் போராடி இந்த உரிமையை பெற்றிருக்கிறோம். அதற்கு காரணம் கல்விதான். கல்வியை அனைவருக்கும் பொதுவானதாக ஆக்கக்கூடிய கடமையை நீதி கட்சி காலத்திலிருந்து செஞ்சுக்கிட்டு வரோம். அனைவருக்கும் சமமான கல்வி கிடைக்கிறதுக்காகத்தான் சமூக நீதி கருத்தியல் உருவாக்கப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் கல்வி எல்லோரையும் சென்றடையணுங்கிறது தான் நம்முடைய திராவிட இயக்கத்தின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் இதற்காக உருவாக்கப்பட்டுச்சு. அதுலேயும் பெண் சமூகத்தை கூடுதலாக கவனிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான திட்டங்களை மகளிருக்காக உருவாக்கி தரப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1921 ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை கிடைச்சது. அதேபோல 1989 சொத்துல பெண்களுக்கு சம உரிமை. இந்தியாவிலே முதன் முதல கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்பட்ட அந்த புரட்சி நடந்துச்சு. அதேபோல அரசு பணியிடங்களில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்கிற சட்டம். இன்னைக்கு பார்க்கறீங்க, உள்ளாட்சி அமைப்புகளை பார்க்கிறோம், இன்னைக்கு 50% பெண்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க. இதற்கு மூல காரணமே கலைஞருடைய ஆட்சி காலம்தான். 33% முதலாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுச்சு. அதுதான் இன்னைக்கு படிப்படியாக வளர்ந்து 50% உருவாகியிருக்கு. ஆக மகளிருடைய உரிமைக்காக நாம் எவ்வளவோ செஞ்சிருக்கிறோம், எவ்வளவோ போராடி இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, மகளிர் சொந்த காலில் நிக்கணும், யாருடைய தயவையும் எதிர்பார்க்க கூடாது. அவங்கவங்க தங்களுடைய வாழ்க்கையை சுயமா அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் மகளிர் சுய உதவி குழு என்கிற ஒரு அற்புதமான திட்டம். அது கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான். 1989-90 நம்ம ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தருமபுரியில் முதன் முதலாக அந்த திட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கில் அந்த மகளிர் சுய உதவி குழுக்களை ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நானே உருவாக்கினேன். அதேபோலதான் இப்போ கூட நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே மகளிருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தோம். முதல் கையெழுத்து எந்த கையெழுத்து தெரியுமா? மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதியை ஏற்படுத்தி தந்த திட்டத்துக்கு தான் முதல் கையெழுத்து போட்டேன். அந்த திட்டத்தினுடைய கணக்கெடுத்து பார்த்தா இதுவரைக்கும் 180 கோடி பயணங்களை பெண்கள் கட்டணம் இல்லாமல் மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த வரிசையில் தொடங்கப்பட்ட மகத்தான ஒரு அற்புதமான திட்டம் தான் திராவிட இயக்கத்தினுடைய பெண் சிங்கமாக இருக்கக்கூடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவருடைய பெயரால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதுமை பெண் என்கிற ஒரு திட்டம். ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் ஏன் இந்த புதுமை பெண் திட்டத்துக்கு அவருடைய பெயரை வச்சிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மையார் அவர்கள் அடக்கி ஒடுக்கப்பட்ட பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தவர், படிக்கக்கூடாதுன்னு தடுக்கப்பட்ட பெண்களுக்காக போராடியவர். அந்த காலத்தில் மூட நம்பிக்கைலாம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஆக அந்த மூட நம்பிக்கை காரணமாக பெண்கள் முடக்கப்பட்டு வச்சிருந்தாங்க. அப்படி முடக்கப்பட்ட பெண்களுக்கு உரிமை கதை திறந்தவர் தான் அந்த ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள்.
நூறு வருஷத்துக்கு முன்னாடியே தந்தை பெரியார் அவர்களோடு இணைந்து மகத்தான புரட்சியை நடத்தியவர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். 1938 தமிழ் காக்கக்கூடிய போராட்டத்துக்கு திருச்சியிலிருந்து சென்னை வரைக்கும் நடைப்பயணம் பேரணி நடந்துச்சு. அந்த பேரணியிலே பங்கேற்ற பெண்மணிதான் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். அதனாலதான் திராவிட இயக்கத்தினுடைய தீரர்களுக்கு விருதுகளை வழங்கினப்போ முதல் விருதாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் முடிவெடுத்து யாருக்கு வழங்கினார்னு கேட்டீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுக்கு தான் அந்த முதல் விருதை வழங்கி பெருமைப்படுத்தினார்கள். அத்தகைய பெருமை மிகு அம்மையார் பெயரால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இன்னொரு செய்தியை கூட உங்களுக்கு சொல்லணும். ராமாமிர்தம் அம்மையார் பிறந்தப்போ ரொம்ப வறுமையில் இருந்தாங்க அந்த குடும்பம். அவரை வளர்ப்பதற்கு, அந்த அம்மையாரை வளர்ப்பதற்கு அவரை பெற்றெடுத்திருக்கக்கூடிய தாய் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சிரமம் அடைந்த காரணத்தினால என்ன செஞ்சாங்கன்னா, தனது பிள்ளைய அந்த காலத்தில் 10 ரூபாய்க்கு வித்துட்டாங்க. 10 ரூபாய்க்கு விற்கப்பட்டவர் தான் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள். அப்படி 10 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ராமாமிர்தம் அவருடைய பெயரால் தான் இந்த பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெறக்கூடிய ஒரு அற்புதமான திட்டத்தை நாம் இன்றைக்கு தொடங்கி வச்சிருக்கோம். இந்த திட்டம் கடந்த ஆண்டே தொடங்கப்பட்டுச்சு. கடந்த மாதம் ஜனவரி மாதம் 26 என்று தொடங்கப்பட்டுச்சு. அந்த திட்டத்தை யார் முத முதல்ல வந்து தொடங்கி வச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியும். டெல்லியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் தான் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சார். கடந்த ஜனவரி மாதம் 26 அன்று தலைநகர் டெல்லியில் குடியரசு நாள் அணிவகுப்பு நடந்துச்சு. அந்த அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அலங்கார ஊர்தி ஒன்று வந்துச்சு. அந்த அலங்கார ஊர்தியில் என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த மகளிர்கள் 7 பேர், அந்த 7 பேருடைய சிலைகளை அதில் வடிவமைச்சு அந்த பேரணியில் அணிவகுத்து வர வச்சோம். அந்த 7 பேரில் ஒருத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமாமிர்தம் அம்மையாருடைய சிலையும் அதில் இடம்பெற்றிருந்தது. எனவே அவருடைய பெயரால் தான் இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் பள்ளி கல்வி பயின்றிருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் காலேஜ் போகாமல் டிராப் அவுட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம். இந்த மூவலூர் அம்மையார் பெயரால் உயர்கல்வி உறுதி திட்டம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு சொன்னீங்கன்னா, இந்த திட்டத்தின் மூலமாக 6ஆம் வகுப்பில் படிக்கக்கூடியவர்கள் அவர்கள் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்து மேல் படிப்புக்கு கல்லூரிக்கு செல்லுகிற நேரத்தில் அவர்களுக்கு வசதி இல்லாத காரணத்தால் கல்லூரிக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் மாதம் மாதம் 1000 ரூபாய் அவர்களுக்கு வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துகிற இந்த திட்டத்தை நாம் தொடங்கி வச்சிருக்கிறோம். இந்த மாணவிகள் ஏற்கனவே பிற கல்வி உதவித்தொகைகளை பெற்றுக்கொண்டு இருந்தாலும் இந்த திட்டத்தில் கூடுதலாக இந்த உதவியை நீங்கள் பெறுகிறீர்கள். முதற்கட்டமாக இந்த திட்டம் வட சென்னையில் பாரதி மகளிர் கல்லூரியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. அப்படி அந்த திட்டம் தொடங்கப்பட்டப்போ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 110,000 மாணவிகள் பயனடைந்திருக்கிறார்கள். இதற்காக கடந்த 5 மாதங்களில் 69,44,00,000 ரூபாய் அரசின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கு. குடும்பத்தினுடைய பொருளாதார சூழலால் படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டிய நிலையில் இருந்த 12,000 மாணவிகள் இத்தொகை கிடைச்ச காரணத்தினால இன்னைக்கு அந்த படிப்பை தொடர்கிறார்கள் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மாபெரும் வெற்றி. இப்போ இது 2ஆம் கட்டமாக இந்த திட்டத்தை நாம் இன்றைக்கு தொடங்கி வச்சிருக்கிறோம். இந்த பட்டாபிராம் கல்லூரிக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக. பள்ளியுடன் படிப்பை நிறுத்திவிடும் பெண்ணுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கிற காரணத்தினால அவர்கள் கல்லூரிக்குள்ள நுழைகிறாங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாகும்.
படித்தவருடைய எண்ணிக்கையும் அதிகமாகும், அறிவு திறனும் கூடும், திறமைசாலிகள் அதிகமாக உருவாகிறாங்க, பாலின சமத்துவம் ஏற்படும், குழந்தைகள் திருமணம் குறையும், பெண்கள் அதிகாரம் பெறுகிறார்கள், சொந்த காலில் பெண்கள் நிற்கிறார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 5 ஆண்டுகளில் பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வியை தொடர முடியாமல் கைவிட்ட 10,146 மாணவிகள் இந்த திட்டத்தின் வாயிலாக தங்களது உயர்கல்வியை பயில தொடங்கியிருக்கிறாங்க. இதுவே இந்த திட்டத்தின் வரவேற்புக்கும் வெற்றிக்கும் சான்றாக அமைந்திருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்திருக்கக்கூடிய மொத்த மாணவிகள் 1,56,016 பேர்களில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவிகள் சுமார் 48,660 பேர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த மாணவிகள் சுமார் 50,550 பேர், பட்டியலின வகுப்பை சார்ந்த மாணவிகள் சுமார் 44,880 பேர், பழங்குடியின வகுப்பை சார்ந்த மாணவிகள் சுமார் 1,900 பேர் இதனால் பயனடைந்திருக்கிறார்கள். மேலும் பல உதவிகளை செய்து கொடுக்க நாம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஆக இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, நன்றாக படியுங்கள், படியுங்கள், படியுங்கள் என்பது மட்டும்தான். புதுமை பெண் 2ஆம் கட்ட திட்டத்தை தொடங்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெண் கல்வி குறித்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1,000 முதல் 2,000 வரை சேமிக்கலாம்.